प्रेमं प्रेमादि प्रेम प्रियं प्रेमवस्य प्रेमं 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 प्रियं प्रियमादि प्रीतित प्रेमं प्रीतिवस्य प्रीतम्। हाय व्यूअर्स, वेलकम टू तमिल मुद्रा चैनल। மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க। அத்தியாயம் 9, சரத்சந்திரக்கு மீட்டிங் வெற்றிகரமாக முடிந்ததில் மிகவும் சந்தோஷம். லாபகரமான இந்த ஒப்பந்தம் கிடைக்க முக்கால் கிணறு தாண்டியாகிவிட்டது. இன்னும் சில சந்திப்புகளில் முழுமையாக கிடைத்துவிடும் என்று நம்பினான். சோர்வாக அறைக்கு வந்தவனுக்கு உணவு கூட உண்ண தோன்றவில்லை. படுத்து உறங்கினால் போதும் என்று கண்கள் கெஞ்சிற்று. அறைக்கு வந்து இரவு உடைக்கு மாறியதும் அலாரம் செட் செய்யும் பொருட்டு ஃபோனை எடுத்தான். பார்த்தால் 25 மிஸ்டு கால்கள் அனைத்தும் நக்ஷத்ராவிடமிருந்து. இத்தனை தடவை எதற்கு அழைத்திருக்கிறாள் என்று பதறிய வண்ணம் அவளை அழைத்தான். புது மாப்பிள்ள ஹனிமூன் கொண்டாடிட்டு இருக்கியா, அதுதான் ஃபோனை எடுக்கலையா என்று கடித்து குதறினாள். என்னாச்சு ராஜி, எதுக்கு கால் பண்ணியிருந்த, நீ என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லு. நான் ஹோட்டலுக்கு இப்போ தான் வந்தேன், தூங்க போகிறேன். சாரி, தேனிலவை தொந்தரவு பண்ணிட்டேனா? ஆமாம், அவளோட மகனையும் கூட்டிகிட்டு வந்திருக்காளா என்ன? அரைஞ்சு பள்ள கழட்டிடுவேன். நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிக்க சொல்லி வருஷக்கணக்காக கெஞ்சிட்டு இருந்தவனை டம்மி கல்யாணம் செய்ய சொல்லி தூண்டி விட்டது யாரு? உன்னை காதலிக்கிறேங்கிற ஒரே காரணத்துக்காக என்னை பற்றியும் நமக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு பொண்ணை பற்றியும் அவதூறாக பேசுகிற தகுதியை நான் உனக்கு தரல. நல்லா கேட்டுக்கோ, நான் டெல்லியில் இருக்கேன், அவள் கோயம்புத்தூரில் இருக்கா. அவங்க அம்மாவுக்கு ஆப்ரேஷன் செய்ய பணம் தந்ததால தான் வேற வழி இல்லாமல் என் மனைவிங்கிற பெயரில் அங்கே இருக்கா. இதை பற்றியெல்லாம் தெரியாமல் வாய்க்கு வந்தபடி பேசுவியா? மன்னிச்சுக்கோங்க சரத், உங்கள் மேலே இருக்கும் பொசிவ்னஸ், நீங்கள் ரொம்ப நேரமாக ஃபோனை எடுக்கலன்னு தெரிஞ்சதும் வார்த்தைகள் தப்பாக வந்துருச்சு. இது வரைக்கும் நீ பேசினதை பொறுத்துக்கிட்டு இருந்திருக்கேன். ஆனால் ஒரு அப்பாவி பொண்ணு வேற வழியே இல்லாமல் என் கூட வாழ சம்மதிச்சிருக்கா. அவளோட கேரக்டரை பற்றி பேசினா நான் பொறுத்துட்டு இருப்பேன்னு நினைக்காத. கடுமையாக பேசி ஃபோனை கட் செய்தான். மறுமுனையில் கையில் இருந்த செல்லை வெறித்தாள் நட்சத்திரா. அவள் மனம் அவளை சமாதானம் செய்தது. ராஜி, அந்த ஹீமாவை பற்றி நல்லா விசாரிச்சுட்டு தானே சரத் கல்யாணத்தை ஏற்றுக்கிட்ட. ஒரு சராசரி பொண்ணாக இருந்தால் சரத்தை இன்னரை விட்டு வச்சுருக்க மாட்டாள். இவள் ஒரு குழந்தையோட அம்மா, அதுவும் மிடில் கிளாஸ் குடும்பத்தில் வளர்ந்தவ. அவளால் சட்டுன்னு மனம் மாற முடியாது. உன் வார்த்தைகள் தடமாறினால் சரத்சந்தர் உன்னை உடனடியாக கல்யாணம் செய்துக்க சொல்லுவான். உன் மார்க்கெட் சூடு பிடிக்கும் சமயத்தில் இதெல்லாம் நடக்கிற காரியமா? கொஞ்ச நாள் அடங்கு என மொபைலை அணைத்த நட்சத்திராவின் கண்கள் உறக்கத்தை அணைக்க முயன்றன. மறுமுனையில் ஒரு அப்பாவி பெண்ணை கீழ்த்தரமாக நட்சத்திரா விமர்சித்ததை ஜீரணிக்க முடியாமல் உள்ளம் குமரியபடி தூக்கத்தை தொலைத்து அமர்ந்திருந்தான் சரத்சந்தர். இரவு வெகுநேரம் கழித்து உறங்கியதால் காலை சரத்தால் கண்களையே திறக்க முடியவில்லை. 8 மணி வாக்கில் இடைவிடாது ஒழித்த கைபேசியை எரிச்சலுடன் எடுத்தான். ஆனால் அதில் தென்பட்ட ஹீமாவின் பெயரை கண்டதும் எரிச்சல் மறைந்தது. சரத், தூங்கிட்டு இருந்தீங்களா, டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? பரவாயில்ல ஹீமா, சொல்லு, ஏதாவது முக்கியமான விஷயமா? எஸ், ஆனால் எனக்கு இல்லை, உங்களுக்கு தான் இருக்கும். எனக்கா? எனக்கே தெரியாமல் இது என்ன புதிர். நேற்று மீட்டிங் முடிச்சுட்டு களைப்பாக வந்திருப்பீங்க, சரியாக சாப்பாடு தூக்கம் இருந்திருக்காது, அதுதான் ரெஸ்ட் எடுக்கட்டும்னு கால் பண்ணலை. ஆனால் நிறுவனம் காலையிட மீட்டிங் சம்மந்தமாக சில விளக்கங்கள் கேட்க வாய்ப்பு இருக்கு, அதை வச்சு தான் முடிவு சொல்லுவாங்க. நீங்கள் முன்னாடியே அவங்க சிஸ்டர் கன்சர்னுக்கு ப்ராஜெக்ட் செய்திருக்கீங்க, அந்த விவரங்களை பார்த்து வச்சுட்டா உங்களுக்கு உதவியாக இருக்கும். ஸோ எழுந்து ஃப்ரெஷ்ஷாக ரெடியாகுங்க, அப்போ தான் காத்திருக்கும் சவால்களை சமாளிக்க நேரம் இருக்கும். அவளது குரலில் தெரிந்த உற்சாகம் சரத்துக்கு தனி தெம்பை தந்தது. எஸ் டீச்சர், 10 நிமிஷத்தில் குளிச்சுட்டு கிளம்பிடுறேன் டீச்சர். ஓகே ஸ்டூடெண்ட், ரெடி ஸ்டடி கோ என்று சொல்லி ஃபோனை வைத்தாள். சிரித்து கொண்டே குளியலறைக்குள் நுழைந்தவன் சரியாக 15வது நிமிடம் அலுவலக உடையணிந்து டையை சரி செய்து கொண்டிருந்தான். அறையின் கதவை யாரோ நாசுக்காக தட்ட யாராக இருக்கும் என்ற கேள்வியுடன் கதவை திறந்தான். யுவர் பிரேக்ஃபாஸ்ட் சார் என்றபடி காலை உணவை உள்ளே கொண்டு வந்தான் விடுதியில் பணிபுரிபவன். நான் ஆர்டர் பண்ணலையே. உங்கள் பிஏ அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஃபோனில் ஆர்டர் பண்ணிட்டாங்க சார். ஏன் பிஏவா என்றான் புதிர் விலகாமல். ஆமாம் சார், உங்கள் உதவியாளர் மிஸ்ஸஸ் ஹிமாவதி காலையிலேயே ஆர்டர் பண்ணிட்டாங்க. இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி மறுபடியும் கால் பண்ணி 15 நிமிஷத்தில் உணவை அரைக்கு எடுத்துகிட்டு வர சொன்னாங்க. அதிலும் குறிப்பாக தென்னகத்து உணவு தான் வேணும்னு சொல்லியிருந்தாங்க. வேறு ஏதாவது வேண்டுமா சார் என்று கேட்டு சரத் மறுத்ததும் கிளம்பிவிட்டான். உணவு பதார்த்தங்களை திறந்து பார்த்தான். சூடான இட்லி, சிறிய ஊத்தப்பம், சட்னி, சாம்பார் அவன் பசியை கிளறியது. காலை சரத் இட்லி தோசை தான் உண்ணுவான், அதனால் சொல்லியிருக்கிறாள் போலும். உணவு உண்டபடியே ஹீமாவை அழைத்தான். தேங்க்ஸ் ஹீமா.
ஒர்க் டென்ஷனில் நைட்டு கூட சாப்பிடல, காலையில் பசியில் வயிறு கபகபன் எரிஞ்சுது. தீயை அணைஞ்சுதான் சாம்பார் ஊற்றியை அணைச்சிட்ருக்கேன். ஃப்ரெஷ் ஆப்பிள் ஜூஸ் கூட சொல்லியிருந்தனே, அதை முதல்ல ஊற்றிருக்கலாமே, உடனே அணைஞ்சிருக்குமே. சாப்பாட்டை பார்த்ததும் பாஞ்சிட்டேன், ஜூஸ் குடிக்க இடம் இருக்குமான்னு தெரியல. இப்போ முடியலன்னா தெர்மல் காஃபி மக்கில் ஊற்றி எடுத்துக்கோங்க. சரி சரி, நீ சொன்னதை கேட்டுக்கிட்டேன் இல்லையா, அதே மாதிரி நான் சொல்கிற ஒன்றையும் நீ மறுக்காமல் ஓபே பண்ணணும். ஷியர், இனிமேல் நீ யார்கிட்ட உன்னை பற்றி மென்ஷன் பண்ணாலும் என் மனைவின்னு தான் சொல்லணும். என்னோடய பையனுன்னா அறிமுகப்படுத்திக்கிறது எனக்கு பிடிக்கல. செய்தியா? தயங்கினாள் ஹீமா. அவ்வளவு கஷ்டமான விஷயத்தையா கேட்டுட்டேன் ஹீமா? ஒரு மூணாவது மனுஷங்கிட்ட ஃபோனில் கூட திருமதி சரத்சந்திரன்னு உன்னை அறிமுகப்படுத்திக்க தயங்கினா எப்படி என் மனைவியா என் அம்மா கிட்டே நடிக்க போகிற என்ற அவனது குரலில் அசாத்திய உறுதி. மறுமுனையில் கண்களை மூடி மனதில் உரு போட்டாள் ஹீமா. மிஞ்சி மிஞ்சி போனால் மூணே வருஷம்தான் இந்த ட்ராமா. சரத் செய்திருக்கிற உதவிக்கு வாயில் ஒரு சின்ன பொய், இதை கூட நீ செய்ய முடியாதா ஹீமா? ஒத்துக்கோ ஒத்துக்கோ என மனதிற்குள் சொல்லி கொண்டவள், என்ன பதிலையே காணோம், பதில் வாங்காமல் விடமாட்டேன் என்ற உறுதி தெரிந்தது சரத்தின் குரலில். சரி சரத், குட். இப்போ நான் ஒரு மூணாவது மனுஷன், உன்கிட்ட இந்த கேள்வியை கேட்குறேன், நீ பதில் சொல்கிற. யாருமா நீ? அவளது பதிலை கூர்மையாக வாங்க தயாராயின அவன் காதுகள். சத்யா மன்னிச்சுடு. மனதில் சத்யாவிடம் மன்னிப்பை வேண்டியபடி கண்கள் கலங்க சொன்னாள் ஹீமா. நான் மிஸ்ஸஸ் சரத்சந்தர். சிறு சிறு அன்பு அக்கறை கோர்த்த அரும்புகள் பூவாகும் இந்த அழகிய மாற்றம் நிலைக்குமா? அத்தியாயம் 10. ஹீமாவதிக்கு கோவையின் வாழ்க்கை பழகிவிட்டது. காலை எழுந்து மகனுடன் விளையாடிக் கொண்டே பள்ளிக்கு கிளப்புவது அவளுக்கு மிகவும் பிடித்திருந்தது. இருவரும் சேர்ந்தே உணவு உண்ணுவார்கள். பழனியம்மாவின் கைப்பக்குவத்தில் இட்லி தோசை கூட சுவை கூடித்தெரிந்தது. அவரும் அவள் உண்ணும்போது சரியாக உண்ணவில்லை என்று தோன்றினால் இன்னொரு இட்லி வச்சுக்கோமனே என்று கூடுதலாக திணிப்பார். பழனியம்மாவின் அன்பு அவளின் தாயை நினைவுபடுத்தியது. அவரும் இப்படித்தான், அவள் வேண்டாம் என்றாலும் விடாமல் மேலும் ஒரு தோசையாவது சாப்பிட வைப்பார். உயிர் வாழ உணவு வேண்டும், அதற்காக உண்கிறேன் என்ற நிலையில் இருந்தவள் சில நாட்களாக உணவின் சுவையறிந்து உண்கிறாள். முன்பு இப்படி இல்லை. அன்று சத்யாவுக்கு நடந்த அந்த விபத்து சுனாமியாய் அவளது வாழ்க்கையையும் சிறு சிறு சந்தோஷத்தையும் கூட சுருட்டி சென்று விட்டது. சாப்பாடு பிடிக்கலையாம்மா? மெட்ராஸில் வேறு வகையெல்லாம் சமைப்பீங்களோ? என்ன பிடிக்கும்னு சொல்லுங்கள், செஞ்சு தரேன். பதில் எதிர்பார்த்து பழனி அம்மா நிற்பதை உணர்ந்து நினைவுலகத்துக்கு வந்தவள், சாப்பாடு பிரமாதம், நான் ஏதோ யோசனையில் இருந்துட்டேன் என்று பதில் கூறினான். அம்மா நினைவா? ஹீமாவின் தாய் மருத்துவமனையில் இருப்பது பழனிக்கும் தெரியும். ஆமாம், இன்னைக்கு போய் பார்த்துட்டு வரலாம்னு பார்க்குறேன். ஆனால் மாமியார் வந்துட்டேன், என்ன செய்யறதுன்னு தங்கிறீங்களாக்கும். ஆமாம் என்று தலையாட்டினாள். சரத் தம்பி ஊருக்கு போய் 2 வாரமாச்சு, அக்கா வந்துடுவாங்கன்னு நீங்களும் உங்கள் அம்மாவை கூட பார்க்க போகாமல் உட்காந்துருக்கீங்க. அவங்க வந்தால் நான் பார்த்துக்கிறேன். இன்றைக்கி நீங்கள் உங்கள் அம்மாவை பார்த்துட்டு வந்துடுங்க. அடுத்த வாரம் நான் வேறு சொந்தக்காரங்க கல்யாணத்துக்கு போகணும். அவளது தாயின் அறுவை சிகிச்சைக்கும் மருத்துவ செலவுக்கும் பணம் கட்டிவிட்டான் சரத். ஆனால் அன்னையின் உடல்நிலைமை அறுவை சிகிச்சையை தாங்கும் பலம் இல்லாதிருப்பதால் சில மாதங்கள் தள்ளி போட்டிருந்தார்கள் மருத்துவர்கள். வீட்டில் செய்த உணவை அங்கிருப்பவர்களின் அனுமதி கேட்டு சவுந்தரவல்லிக்கு பரிமாறினாள் ஹீமாவதி. அம்மா, பழனி என்னம்மா சமைக்கிறாங்க தெரியுமா? துருவ் ஸ்கூலில் சாரதா டீச்சர் பிஸ்கட் சாக்லேட் எதுவும் தரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால தினமும் ஒரு பலகாரம் அது செஞ்சு கொடுத்துட்டு அசத்திட்டு இருக்காங்க நம்ம பழனிமா. சரி. உடல் தளர்ந்திருந்தாலும் மகளின் குரலில் தெரிந்த குதூகலத்தை கண்டு சந்தோஷத்து கொண்டிருந்தார் அவர் அன்னை. இன்னைக்கு கூட கேழ்வரகு மாவில் சிம்லின்னு ஒன்று செஞ்சிருந்தாங்க, குறுக்கிட்டார் அன்னை. உன் வீட்டுக்காரருக்கு அது பிடிக்குமாம்மா? வந்து அவர் காலையில் இட்லி தோசை சாப்பிடுவார், மத்தியானம் நம்ம ஊர் சாப்பாடு தான், திணறினாள் ஹீமா. சாப்பிட்றதும் பிடிச்சு சாப்பிட்றதும் வேறு வேறு, அதுக்கு வித்தியாசம் உனக்கே தெரியும். என்னோடய கேள்விக்கு பதில் சொல்லு, சரத்துக்கு என்னம்மா பிடிக்கும்? நிதானமாக கேட்டார் அன்னை. அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது ஊமையானாள் ஹீமா. உன்னை தான் கேட்குறேன், உன் கணவர் சரத்துக்கு என்ன பிடிக்கும்? உன் கணவர் என்ற பதமே அவளது காதில் நாராசமாக ஒழித்தது. எனக்கு தெரியலமா என்றாள் சற்று எரிச்சலுடன். ஒரு மனைவியா அவருக்கு சமைச்சு போடலையா? என்ன உணவு பிடிக்கும்னு உன் மாமியார் சொல்லலையா? அம்மா, கல்யாணம் முடிஞ்சு அவர் இங்கிருந்ததே சில நாட்கள் தான். அவங்க வீட்டில் பழனியம்மா தான் சமையல் வேலை கவனிச்சுக்கிறாங்க. அப்புறம் அதற்கு மேல் அந்த தாயிடம் வாதாட மனமின்றி, அவங்க அம்மாவுக்கு எங்கள் கல்யாணத்து மேலே வருத்தம் போல இருக்குமா,
இவ்வளவு குழப்பத்தில் அவருக்கு எங்கே சமைச்சு போட என்றால் பரிதாபமாக. சற்று நேரம் சவுந்தரவல்லி எதுவும் பேசவில்லை. நியாயத்தை சிறிது நேரம் அலசிய பின்னர் மெல்லிய குரலில் சொன்னார், சரத்தின் அம்மா மேல தப்பே இல்லை, நான் அவங்க நிலைமையில் இருந்திருந்தாலும் இப்படித்தான் நடந்திருப்பேன். இலக்கில்லாமல் வெடித்து பார்த்தார், தப்பு செஞ்சுட்டேன், அவங்க அம்மாவை நானே சந்தித்து பேசியிருக்கணும். இந்த கல்யாணத்துக்கு அவங்க சம்மதத்தை வாங்கிட்டு தான் அடுத்த கட்டத்தை யோசிச்சிருக்கணும். நான் போனதுக்கப்புறம் நீ தனியாக நிற்பியேன்னு ஒரு பயம், நடுக்கடலில் தத்தளிச்சவனுக்கு ஒரு உதவி கிடைச்ச மாதிரி சரத் வரவும் நானும் தலையாட்டிட்டேன், என் மேலே தான் முழு தப்பும். அம்மா நீங்கள் வருத்தப்படாதீங்க, நம்ம இருந்த நிலைமையில் அடுத்தவங்களை பற்றி நினைக்க கூட தோணல, சொல்லப்போனால் என் மூளையே செயல்படாமல் இருந்தது, ஒவ்வொரு நாளையும் தள்ளினா போதும் அப்படிங்கிற நிலைமையில தான் இருந்தேன். அந்த குழப்பமான மனநிலையில் என்னை பற்றியும் கல்யாணத்துக்கு அப்புறம் சந்திக்க வேண்டிய பிரச்சனைகளை பற்றியும் எனக்கு யோசிக்கவே தோணலை. இன்னும் சொல்லியும் தப்பில்லை, உங்கள் திருமணம் மின்னல் வேகத்தில் நடந்துடுச்சு, நடந்தது நடந்ததாகவே இருக்கட்டும், நீ நடப்பது எல்லாமே நல்லதாக இருந்தால் போதும். ஜன்னலின் வழியே தெரிந்த தோட்டத்தை வெறித்தபடி அமர்ந்திருந்தார். ஹிமா எனக்காக உறுதி தரியா? சொல்லுங்கம்மா. உங்கள் திருமணத்தால் சரத்தோட அம்மாவுக்கு சொந்தக்காரங்களால் நிறைய காயமும் அவமானமும் ஏற்பட்டிருக்கும், அதை எல்லாத்தையும் உண்மையில தான் அவங்க காமிப்பாங்க, அதை நீ தாங்கிக்கணும், பொறுத்துக்கணும். பதிலுக்கு ஏதாவது செய்தால் உனக்கும் சரத்துக்கும் பிரச்சனை வரும், அதனால் அவங்க மனநோகமாக நடந்துக்கோ. அவளது மனதிலோ இன்னும் எத்தனை பேரை தான் தாங்கிறது, பெண்கள் நல்ல மகளாக இருக்கணும், அக்கா தங்கங்களுக்கும் அண்ணன் தம்பிங்களுக்கும் அனுசரணையாக இருக்கணும், கணவன் மனசரிஞ்சு அவன் உறவினர்களை அனுசரித்து போகிற மனைவியாக இருக்கணும், குழந்தைகளுக்காக தனது உணவு தூக்கம் எல்லாம் தியாகம் செய்து அவர்களோட முன்னேற்றத்துக்காக தன்னையே கரைத்துக்கொள்ளும் மெழுகுவர்த்தியாக இருக்கணும். ஒரு பெண் எப்படி நல்ல மகளாக, சகோதரியாக, மனைவியாக, மருமகளாக, தாயாக இருக்கணும் என்று சொல்லும் சமூகம், அவளும் ஒரு மனித பிறப்பிதான், அவளுக்கென்றும் ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை எப்போது உணரப் போகிறது? பொறுமையில பூமாதேவி மாதிரி இருன்னு சொல்லியே இதுவரைக்கும் என்ன முதுகலும் இல்லாமல் செய்துட்டீங்க, தாயை குற்றம் சாட்டினாள் ஹீமா. பைத்தியக்காரி, பொறுமையாக போகிறவங்க எல்லாம் முதுகலும் இல்லாதவங்கன்னு யார் சொன்னது? பதில் கேள்வி கேட்டார் அவளது அன்னை. சரிம்மா, பூமாதேவி மாதிரியே இருக்கேன், ஆனால் அவ கூட பொறுமை எல்லாம் மீறும்போது பூகம்பத்தாலும் எரிமலையாலும் தன்னோட சினத்தை காட்டியிருக்கா, அதை மறந்துடாதுங்க, உறுதியாக சொல்லிவிட்டு மற்ற பொழுதை கழித்து விட்டு கிளம்பினாள். ஹீமா வீட்டுக்கு வந்து சேர்வதற்குள் மாலையாகிவிட்டது. துருவை பழனி அம்மா அழைத்து வந்து பார்த்து கொள்வதாய் சொல்லியிருக்கிறாள், அதனால் அவனை பள்ளியிலிருந்து அழைத்து வர வேண்டுமே, கவனித்து கொள்ள வேண்டுமே என்ற பதைவதைப்பின்றி திருப்தியாக தாயுடன் நேரம் செலவழித்தது மனதிற்கே நிறைவாக இருந்தது. வழியில் சிறிது காய்கறி வாங்கி கொண்டாள். உற்சாகமாய் வீட்டிற்குள் நுழைந்தவளின் கால்களை கட்டி கொண்டான் துருவ். அம்மா, ஸ்கூல் விட்டு வந்தாச்சா? ஸ்நாக்ஸ் எதுவும் சாப்பிட்டியா? ம், பாட்டி ஸ்வீட் போண்டா தந்தாங்க. ஸ்வீட் போண்டாவா? அது என்ன பழனியம்மா? கேட்டபடி சமையலறைக்குள் நுழைந்தாள். வழக்கத்து மாறாக இருக்கமாயிருந்தார் அவர். நான் செய்யலம்மா, அக்கா செஞ்சு எடுத்துட்டு வந்தாங்க என்றபடி கண்ணில் ஜாடை காட்டியபடி கீழே குனிந்து காய் நறுக்கும் வேலையை தொடர்ந்தார் பழனி. அவர் கண்கள் சென்ற திசையை நோக்கியவள் அங்கிருந்த நாற்காலி ஒன்றில் அமர்ந்தபடி தன்னையே கூர்மையாக கவனித்து கொண்டிருந்த அந்த பெண்மணியை தென்பட்டார். ஒரு சில வினாடிகளில் அவர்தான் சரத்தின் தாய் என்பதை புரிந்து கொண்டாள் ஹீமா. வாங்க என்று சொல்லிவிட்டு அவரை வரவேற்கும் வண்ணமாக புன்னகைத்தாள். பதிலுக்கு அவர் முகத்தில் சிரிப்பில்லை, பார்வை முறைப்பாக மாறியது. பையன் ஸ்கூல்ல இருந்து வர நேரத்துக்கு வீட்டில் இருக்கணும்னு ஒரு அம்மாவுக்கு தெரியாதா? ஒரு குழந்தையை எப்படி வளர்க்கணும்னு உங்க வீட்டில் சொல்லித்தரலையா? அந்த குரலில் ஏகப்பட்ட குத்தல். மன்னிச்சுக்கோங்க, வழக்கமாக வீட்டில் தான் இருப்பேன், ஆனால் இன்னைக்குன்னு பார்த்து அம்மா. அவளை முடிக்க விடாமல் குறுக்கிட்டது மூத்தவரின் குரல். உங்கள் வீட்டில் தனியாக இருக்கிற பையனை எப்படி மயக்க கல்யாணம் பண்ணிக்கிறது, அவனை குடும்பத்திலிருந்து எப்படி பிரிக்கிறதுன்னு மட்டும்தான் டியூஷன் எடுத்தாங்களா? சீச்சி, நீ எல்லாம் ஒரு பொண்ணா? இந்த மாதிரி ஒரு ஆள்மயக்கி எனக்கு மருமக, தெய்வமெல்லாம் சில சமயம் கல்லாயிடுது என்று அவர் சொன்னதும் அவமானத்தால் கூனி குறுகி பதில் சொல்ல வழியின்றி நிற்க வைத்த கடவுளை தன் பங்குக்கு சபித்தபடி நின்றாள் ஹீமா.